டிநகர் ஜிஎன்செட்டி சாலையிலிருந்து செய்தியாளர் அருண்குமார் இணைகிறார். அவரிடம் பேசலாம். அருண்குமார், இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் எவ்வளவு வருடங்களாக மழை நீர் தேங்கும் பிரச்சனை இருக்கிறது, இதனால மக்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் சந்திக்கிறார்கள், நிரந்தர தீர்வா மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக டெஃப்னி, அதாவது சென்னையினுடைய ஒரு பிரதான பகுதி இது. இந்த பிரதான பகுதி அதாவது மக்கள் கடைவீதிகளுக்கு மக்கள் வரக்கூடிய ஒரு பகுதி ஜிஎன்செட்டி சாலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக முழங்கால் அளவுக்கு மேலாக தண்ணீரானது நின்று கொண்டிருக்கிறது. கடந்த 50-60 ஆண்டுகால பிரச்சனை இந்த மக்கள் வந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தைகளில் சலிப்பு மட்டுமே நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி வந்து முழுக்க முழுக்க வந்து முழுமையாக தினம் வரக்கூடிய சிறு மழையாக இருந்தாலும் முழுமையாக தண்ணீரில் வந்து தேங்கி அதன் காரணமாக மக்கள் தினமும் அவதிப்படக்கூடிய சூழலை வந்து உருவாக்கி இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளும் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமா, நிறைய சொன்னீங்க, என்ன சொல்றாங்க நீங்க கேக்குறதுக்கு, என்ன சொல்றாங்க? வரப்பெல்லாம் எதனா ஒன்று கேட்டோம்னா செய்து கொடுக்குறோம், கட்டி கொடுக்குறோம், பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா இருக்கிறாங்க. ஆனால் மழை வரும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்தா இருக்கிறோம். இந்த இடத்துல எங்களுக்கு வீடு போட்டு ஓடு போட்டு வீடு கட்டி கொடுத்தாலும் நல்லா இருக்கும். மேடெல்லாம் ஏற்றி நாங்கள் தண்ணிக்கு தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களால் இடைய போய் நிற்கிறதுக்கும் எங்களுக்கு தங்குறதுக்கும் இடம் கிடையாது. இதே மழையில் உள்ளுவல் பட்டுனு ஜுரம் அடிச்சுக்கினு உடம்பு சரியில்லாமல் போய்கின்னு இப்படி தான் இருக்கிறோம். இது ஏதாச்சும் எங்களுக்கு நல்ல வழி காட்டினாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு என்ன காரணம் சார்? இவ்வளோ தண்ணி நிற்பதுக்கான காரணம் என்ன? அதுக்கான காரணத்தை சொல்லுங்கள். முன்னேற்பாடு எதுவுமே சரியாக செய்யவில்லை. எங்கள் சம்பி எதுவுமே கிளீனிங் இல்லை. எதுவுமே ஃபஸ்ட்டு தண்ணி போகிற வசதி எதுவுமே இல்லாமல் இருக்குது. இப்போ தான் தண்ணி வந்து நின்னதுக்கப்புறம் தான் எதுவும் பண்ணி க்ளீன் பண்ணி போக வைக்கிறாங்க. அது வரைக்கும் எதுவுமே பண்ணுறதில்லை யாருமே. தண்ணி வந்து எங்கே போகாமல் இருக்குது, எங்கே தேங்கி நிற்கிறது? நீங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எந்த சைடும் போயிட்டுருக்கா தண்ணி. இப்போ தான் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி இதுவாகிட்டுருக்கு. அந்த அளவுக்கு வந்து வேலை பார்த்துக்கிறாங்க. இந்த சம்பு ஓப்பன் பண்ண மாட்டாங்க, ட்ரைனேஜ் ரம்ப்பு. இங்கே தான் போவோம், அதுவும் செய்யறதில்லை. சரியான நடைமுறை ஆண்டா இருக்கிறது. மேலே ஃபுல்லாகவே மெட்ரோ சைட் இருக்குது. இது முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய பகுதி இல்லையா? ஒன்று ரெண்டு இந்த சைடு, இது ஒன்று போவோம், இந்த சைடு ஒன்று, இந்த ஒன்று இருக்கும் பாருங்க, இது ரெண்டுமே தான். ஆ, ஓகே ஓகே, நிச்சயமாக நிச்சயமாக. தொடர்ந்து இணைப்பிலே இருங்க அருண்குமார்.